நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் வீட்ல கேக்குறாங்க. இப்ப எதுக்குமா உங்க ஜாதகத்தை கேக்குறாங்க? அதப்பா அவரு என்ன அவரே டேய் அந்த வேற பைய எது கேட்டிருப்பாய்ங்க? வேணாம்னு சொல்றதுக்கு வேற காரணம் கிடைச்சிருக்காது. அதனால ஜாதகத்துல வந்து நிக்கறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லி. இப்ப எதுக்கு கோவப்படுற? ஜாதகத்துக்கு கட்ட கொடுக்க வேண்டியதானே? ஜாதகத்துல பொறுத்து இல்லனா என்ன செய்வாங்கடா? எதுக்குல விதண்டா வதமா யோசிக்கிற? காதலிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாதாமா வீட்ல ஜாதகம் பொறுத்து பாப்பாங்கன்னு? முதல்லே பொறுத்து பார்த்துட்டு பொண்ணு கூட பேச விடுதானே அந்த தோரே விடுப்பா. முதல்ல ஜாதகத்தை கொடு, மத்தத நான் பேசிக்கிறேன். முதல்ல அவனை கொடுத்துட்டு போ சொல்லுங்க. அவங்க முதல்ல பொண்ணு பார்க்க வந்தப்ப அனுப்பி வச்சாங்களே அந்த ஜாதகங்க, அதெல்லாம் ஸ்கூல்ல எடுத்து குரூப் போட்டாவா பிரேம் பண்ணி மாட்டிறதுக்கு? அவன் பிரசர் வெட்டி போன மறுநாள் போட்டாஸ் அப்படி தொலைச்சு போட்டேன். வேற ஏதாவது அனுப்பி சொல்லுங்க. டேய் பதிலுக்கு பதில் ஜாதகம் கேட்டா வீம்புக்கு பண்றோம் நினைக்க மாட்டாங்களா? நினைச்சா நினைச்சிட்டு போட்டேன். அவங்க பண்ணது மட்டும் நியாயமா? இவ ஜாதகம் ஏன் பேர் ஒளியா இருக்கு? அவன் ஜாதகத்தை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவன் ஜாதகத்தை அனுப்புங்க. இந்த தடவை அவன் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணட்டேன், அவனி அவங்க அப்படி அடிச்சு ஆணி தொங்க விட்டுறேன். ஏன்பா படிக்கிற கோட்டரை காலா காலத்துல அடிச்சுட்டு போய் தூங்குறத விட்டு இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிருக்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. அது எனக்கு நீனோ வேலைக்கு போற மாதிரில ஃபீல் பண்ற? நீ தான் ரிட்டையர் ஆயிட்டல, உனக்கு தானதான் லீவ் தானே? ஆமா இல்ல என்ன நோமா இல்ல? ஏன்பா டெய்லி ஏன்பா குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற? ஓசான் லேயர்ல ஓட்டன்றானுங்க, கூல்ட்ரிங்க்ஸ்ல பூச்சிக்கொல்லி இருக்குன்றானுங்க, பிடி கத்திரிக்காய் சாப்பிட்டா கேன்சர் வரும்ன்றானுங்க, உலகம் ஹீட் ஆயிடுச்சு குண்டு பல்பை யூஸ் பண்ண கூடாதுன்றானுங்க. இந்த ஆபத்தெல்லாம் விட இது ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லடா சரவணா. என்ன லேடி மிர்ச்சியை கலாய்க்கிறியா? டேய் 60 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் போனஸ் தாண்டா, முடிஞ்ச வர என்ஜாய் பண்ணணும். உடம்பு பார்த்துக்கன்றது இப்போ தப்புன்ற? போடா ஓட்ஸ் கஞ்சியும் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு 100 வரைக்கும் இருக்கிறது பெருசா? இல்லை சில்லி சிக்கனும் சிவா ஸ்ரீகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு 60 வரைக்கும் இருக்கிறது பெஸ்டா? என்ன ரெண்டாவது தானே பெஸ்ட்டு? ஜாலியாக இரு, மற்றவங்களையும் ஜாலியாக இருக்க விடு, இதுதான் சேகருடைய ஃபிலாசபி. பா நீ கோட்டை அடிச்சுட்டு பேசுறத கேட்டா ஏன் தலை சுத்துதுப்பா? ஏண்டா எனக்கு தான் வேலை இருக்குது, மூச்சிட்டு இருக்கிற நீ எதுக்கு தூங்காம சுத்திட்டு வர? படுத்தா தானே கனவு வரும், அப்பதானே மீனாட்சி வருவா? வந்து தையா தக்கான்னு குதிப்பா, அதானே சொல்ல வர? என்னடா நீ அதுக்குள்ள அழுத்துக்கிற? அம்மா கேட்டுதுன்னு ஃபோன் பண்ணி ஜாதகம் கேட்டேன். 5 ரவுண்டு கட்டி அடிச்சா பாரு ஃபோன்ல, காதுல ரத்தமே வந்துடுச்சு. வை பிளட். கல்யாண தேதிக்கு காத்துட்டு இருக்கும் போது ஜாதகத்தை கேட்டா யாருக்கு தான் கோவம் வராது? அப்போ அவ கோவம் நியாயன்றியா? நியாயமோ இல்லையோ பொம்பளை கோவப்பட்டாலே அதை நீ நியாயம் தான் நினைச்சுக்கணும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இது என்ன பாலிசி? நம்ம ஆர்கே செல்வமணி பாலிசிடா, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பொண்டாட்டி கிட்ட தோத்துடு.
பொண்டாட்டிய ஜெயிக்கணும்னு நினைச்ச வாழ்க்கையில தோத்துருவ. நல்ல பாலிசி தான். முதல்ல போனை போடு. யாருக்கு? ஆர்கே செல்வமணிக்கா? என் மருமவ மீனாட்சிக்கிற சண்டை போட்டு இப்பதான் போனை வச்சிருக்கான்ற. இப்ப அவளுக்கு போய் போன் போடுன்ற. எப்படி சும்மா அடிமா? அவ எடுத்ததும் சாரி நம்பரை மாத்தி அடிச்சுட்டேன்னு சொல்லு. அப்போ அவ உடனே போனை வைக்கிறதானேன்னு கேப்பா. அதை கேர் பண்ணாம இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பேச்ச ஸ்டார்ட் பண்ணிடு. பா பின்றியப்பா. எல்லாம் அனுபவம் தாண்டா மகனே. அம்மா அதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்ல. அவளுக்கு எப்படி தெரியும்? பின்ன ஏண்டா உனக்கே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் போது இந்த அப்பனுக்கு எத்தனை ஃபிளாஷ்பேக் இருக்க? சின்ன வயசுல பெரிய கேடி அந்திருப்ப போலகுத. யாருப்பா? மீனாட்சியா? இது நம்ம ஃபிளாஷ்பேக். ஓ ரெட்டவால் குருவியா? ஹலோ யாமினி, என்னாச்சு? ஹலோ சரவணா, கொஞ்சம் உடனே வரியா. எங்க இருக்க? அசோகா ஸ்பப் தெரியும்ல, ஈஸியர் ரோட்ல. ஆமா, ப்ளீஸ் உடனே வாடா. ஏய் நீ அழுற, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாயே, நான் நேர்ல சொல்றேன். சரி சரி, ஒரு 10-15 மினிட்ஸ்ல நான் வந்துறேன். சீக்கிரம் வா ப்ளீஸ். சரி வர வரேன். டேய் சரவணா. ஆ என்னடா யாமினிக்கு ஏதோ பிரச்சனையாம்பா? நான் போய் பாத்துட்டு வந்துறேன். இந்த நேரத்திலயா? பிரச்சனைனா 9 to 6 ஆபீஸ் டைம்ல வரும். நான் போய் பாத்துட்டு வந்துறேன், நீ போய் படு.